நேயர்களுக்கு வணக்கம். விசாக நட்சத்திரம் பற்றிய குறிப்புகளையும் குணங்களையும் அந்த நட்சத்திரத்தை ஜென்ம நட்சத்திரமாக கொண்ட ஜாதகர்களுக்கு எவ்வாறான பலன்களை அந்த நட்சத்திரம் தரும் என்ற விவரங்களையும் ஜோதிட சுவடிகளிலே சொல்லப்பட்ட கருத்துக்களின் அடிப்படையிலே உங்களிடம் இந்த வீடியோவில் உரையாற்றி அதை தெரிவிக்கிறேன். இந்த வீடியோ மிக சிறிய வீடியோ. இதை முழுமையாக கேட்டு நேயர்கள் பயனடைய வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். விசாக நட்சத்திரம் நான்கு நட்சத்திரங்களை கொண்ட ஒரு நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தினுடைய உருவம் குயவன் மண்பாண்டைகள் செய்வதற்கு பயன்படுத்தும் சக்கரத்தை போன்று இருக்கும் என்று சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நட்சத்திரத்தின் தேவர்கள் தேவர்கள் சபையின் தலைவர் இந்திரனும் நெருப்புக்கடவுளான அக்கினையும் ஆவார்கள். இரண்டு தேவதைகள் இந்த நட்சத்திரத்துக்கு உரியவர்கள். ஒன்று இந்திரன், மற்ற ஒன்று அக்கினை. இந்த இருவரும் இணைந்து நல்லருள் வழங்கி இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு பலனை வழங்குவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் நல்ல கல்வியறிவும் வேத சாஸ்திரங்கள் மற்றும் இதிகாசம் புராணங்களிலே நல்ல அறிவும் உடையவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு நீடித்த ஆயுள் உண்டு, நல்ல குடும்பம் இருக்கும், புத்திர பேரர்கள் நன்றாக அமையும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் நன்றாக இனிமையாக பழகும் தன்மையும் தன் மயோதிக காலத்துக்கு தேவையான தனத்தை தேடி வைத்துக் கொள்வார்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. பெரும்பாலான விசாக நட்சத்திரக்காரர்கள் நல்ல வசதி படைத்தவர்களாகவே இருப்பார்கள் என்றும் கூட சில சுவடிகளிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து தங்களது எண்ணங்களையும் தங்கள் மனதிலே தோன்றும் கருத்துக்களையும் பிறர் மீது திணிப்பார்கள் என்றும், அவ்வாறு தனது கருத்துக்களை ஏற்காதவர்கள் மீது வலுக்கட்டாயமாக தனது கொள்கைகளை திணித்து சில சமயங்களில் அதிலே தோல்வியும் பெறுவார்கள் என்றும் கூட சொல்லப்பட்டிருக்கிறது. ஏழை எளியவர்களுக்கு நல்ல உபகாரம் செய்யும் நல்ல குணம் படைத்தவர்கள் விசாக நட்சத்திரக்காரர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் எதையும் உற்சாகத்தோடு அது வெற்றியாக முடியும் வரையிலும் விடாமுயற்சியோடு செய்து வெற்றி பெறுவார்கள் என்றும் கூட சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு வேலையையும் துரிதாக வேகமாக செயலாற்றி செய்து அதன் பலனை அடைவார்கள். ஓயமாட்டார்கள், உழைப்பிற்கு அஞ்ச மாட்டார்கள். வெற்றி கிடைக்கும் வரை ஓயாது அந்த கொள்கைக்காக உழைப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து மக்களிடையே இனிமையாக பழகும் நல்ல குணவான்கள், நல்ல ஒழுக்கமானவர்கள், எந்தவிதமான அபலாசைகளும் மற்ற சிறந்த குணமுடையவர்களாக இந்த ஜென்ம நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் இருப்பார்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது.
விசாக நட்சத்திரம் குருவினுடைய நட்சத்திரம் ஆகையால் இந்த நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் ஆன்மீக நெறியிலே அதிகமான பற்று வைத்து தெய்வ பக்தி நிறைந்தவர்களாகவும் சத்திய கோட்பாடுக்கு உட்பட்டவர்களாகவும் நல்ல பழக்க வழக்கங்களை உடையவர்களாகவும் ஏழை எளியவர்களுக்கு தவறாது கேட்ட உதவிகளை செய்து அவர்களை திருப்திப்படுத்துபவர்களாகவும் விளங்குவார்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நட்சத்திரக்காரர்கள் நல்ல உற்சாகமுடையவர்கள். இவர்களது மார்பிலும் கழுத்திலும் தொடையிலும் மச்சம் குறி போன்ற அடையாளங்கள் கூட இருக்கும். நெற்றியிலும் சில பேருக்கு இவ்வாறான மச்சக்குறிகள் தென்படலாம் என்றும் கூட சில சுவடிகளிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நட்சத்திரம் ஒரு புனிதமான நட்சத்திரம். ஆனால் இந்த நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் ஒரு தீர்க்கமான கொள்கைவாதிகள், ஒரு பிடிப்புள்ளவர்கள், அதை விடாமுயற்சியாக செய்து வெற்றியடைய வேண்டும் என்ற ஒரு வெறியோடு செயல்படுபவர்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. சற்று கோபகுணம் உடையவர்களாக இருப்பார்கள் என்றும், ஆனால் நல்ல அன்பும் பாசமும் நிறைந்தவர்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த நட்சத்திரம் குருவினுடைய நட்சத்திரமாக இருப்பதால் இந்த நட்சத்திரத்திலே அனைத்து சுபகாரியங்களையும் செய்யலாம். அவ்வாறு செய்யப்படும் சுபகாரியங்கள் நீடித்த நல்ல பலன்களை தரும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நேயர்களுக்கு தெரிவித்து, இந்த வீடியோவை காணும் எனது அன்பான நேயர்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தர வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் நிறைய ஜோதிட வீடியோக்களை நான் வெளியிட்டிருக்கிறேன். அவற்றிலெல்லாம் ஜோதிட கருத்துக்களையும் ஜோதிடத்தின் விதிமுறைகளையும் ஜோதிட சாஸ்திரத்தின் நுட்பங்களையும் விளக்கி எளிய முறையிலே பேசி நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய வகையிலே வெளியிட்டிருக்கிறேன். அவற்றையெல்லாம் பார்த்து நீங்கள் ஜோதிட கருத்துக்களையும் ஜோதிட விதிமுறைகளையும் அதன் நுட்பங்களையும் அறிந்து பயனடைய வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டு, உங்கள் அனைவருக்கும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்துக்களை தெரிவித்து என் வணக்கத்தையும் உங்களுக்கு கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.